வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சோழர்களோட பெருமையை தாங்கிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு தாராசுரம் கோயில். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், இது மட்டும் சோழர்களோட பெருமை இல்லைங்க. இன்னும் காலத்தால் அழிக்க முடியாத நிறைய பெருமைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் தாராசுரம் கோவில். அதாவது கும்பகோணத்திலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தஞ்சாவூர்லேருந்து பாத்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இது இருக்கு. இந்த கோவிலில் செஞ்சிருக்கிற வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப மிரள வைக்கும். சிற்பிகளின் கனவு அப்படின்னு போட்டப்படுற ஒரே ஒரு கோவில் தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோயில். இந்த கோவிலை 2வது ராஜராஜ சோழன் 12வது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தில், அதாவது வெரி பிகினிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை ராஜராஜ பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலய முகப்பு, அர்த்த மண்டபம், முகமண்டபம், ராஜகம்பீர மண்டபம், விமானம், கருவறை மண்டபம்னு எந்த பக்கத்தில் நீங்கள் திரும்பினாலும் கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக சிகப்பு கற்களால் இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே இந்த கோவிலையும் மனுஷங்களோட உழைப்பை வச்சு உருவாக்கியிருக்காங்க. வீரர்களோட வீர விளையாட்டை பத்தியும் சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. மற்ற கோயில்ல இல்லாத சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு. நம்ம விரல் நுனியில அளவுல தொடங்கி விரல் அளவுல, அப்புறம் கை அளவுல, அப்புறம் முழ அளவுல, முழங்கை அளவுல, அதுக்கப்புறம் 8 வகையிலான 8 தாளம், தசாதாளம், நவாதாளம்னு எல்லா வகையான சிற்பங்களையும் இங்க செதுக்கி வச்சிருக்காங்க. சோழர்களோட போர் முறை, டான்ஸு, பக்தி, கட்டிடம், கட்டுமானம், விமானம், ஐதீகம், புராணங்கள், சிவத்தத்துவம்னு எல்லா விஷயத்தையும் சிற்பங்களில் அவங்க அங்கே செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு ஒரு பெருமையே இருக்கு. அதாவது 1 அடிக்கு 1000 சிற்பங்கள் அங்கே மட்டும்தான் இருக்குன்ற புகழ் அந்த கோவில்கிட்ட தான் இருக்கு. இந்த கோவில் இருக்கிற இந்த ஊருக்கு 2வது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தெலுங்கு மன்னர்களோட ஆட்சி காலத்தில் ராராசுரம் அப்படின்னு பேர் இருந்து அதுவே தாராசுரம் அப்படின்னு மாறி இருக்குன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இந்த கோவிலில் மொத்தம் 30 கல்வெட்டுகள் இருக்கு. கிழக்கு பிரகார சோகத்தில் இருக்கிற கல்வெட்டும் ராஜகம்பீர மண்டபத்தில் இருக்கிற கல்வெட்டும் இந்த கோவிலை கட்டினது 2வது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ அழகா சோழர்கள் கல்வெட்டில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோவிலில் இருக்கிற துவாரபாலகர் சிலைகள் எல்லாமே சாளுக்கிய நாட்டோட தலைநகரான கல்யாணி அப்படின்ற பிளேஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் என்னன்னு தெரியுமா? நம்ம கோவிலுக்கு வெளியில் இருக்கிற நந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் பலிபீடத்துக்கு போகிற அந்த படிக்கட்டுகள் தான். ஏன்னா இது முழுக்க முழுக்க 7 ஸ்வரங்களையும் வாசிக்கிற படிக்கட்டுகள். நம்ம ஆளுங்க அதில் மியூசிக் போட்டு காலி பண்ணிருவாங்கன்னு அதை இப்போ சேஃபாக வச்சுருக்காங்க. சாலகிராம லிங்கம், வீணை இல்லாத சரஸ்வதினு அபூர்வமான சிலைகள்லாம் இங்கே இருக்கு. அர்த்த மண்டபம், முகமண்டபம், ராஜகம்பீர மண்டபம், கருவறை மண்டபம்னு மொத்தம் 4 மண்டபங்கள் இருக்கு. இந்த கோவிலை நீங்கள் எந்த சைடு பார்த்தாலுமே சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கும். இந்த கோவிலோட வாசலில் தொடங்கி இண்டு இடுக்குன்னு எல்லா இடங்கள்லையும் சிற்பங்கள் நிறைஞ்சிருக்கும். மொத்தமாக கிட்டத்தட்ட 40,000 சிலைகள் இந்த கோவிலில் இருக்கு. அதனால தான் யுனெஸ்கோ வந்து இதை உலக பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கெத்து இல்லை? ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.